அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். குடும்பம் அப்படின்னா சண்டைன்னு ஒன்று இருக்கும். சண்டை இருந்தால் தான் குடும்பம். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். சண்டைன்னு இருந்தால் அதற்கு பிறகு சமாதானம்னு ஒன்று இருக்கும். ஆனால் தமிழ் சூழலில் நம்முடைய குடும்பங்களில் என்னென்ன காரணங்களுக்காக சண்டை வருது? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமாக இருக்கும். அசிங்கமாக இருக்குமா? இந்த சண்டை வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சண்டையும் சமாதானமும் சேர்ந்த இந்த குடும்பத்தில் எதற்காக சண்டை வருகிறது, ஏன் சண்டை வருகிறது தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது, தெரியாது, தெரியாது. இந்த சண்டை வரும்போது என்னெல்லாம் சொல்லி திட்டுவீங்க? ஃபர்ஸ்ட் வேர்டு சனியனே. சனியனே? ஏ சனியனே, போயிட்டு வந்துடுறேன். டேய், அந்த சனியன் சைடு சைடு வந்துடுறேன்டா. டேய், சனியன் கிட்ட எடுத்து கொடுங்கடா. ஏன் உன்னை ஏன் கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டையா? எங்கேயாவது போய் தோல. எங்கேயாவது போய் தோல. எங்கேயாவது போ. போடி, நீ இல்லை நான் காமாச்சி. ஓகே, நீங்கள் எப்படி திட்டுவீங்க? ஆஸ் யூஷுவல் சிம்பிள், வாடி போடின்னு தான், அவ்வளோதான். மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமா தோடா, பரதேசி பரதேசி. அவங்கள திட்ட மாட்டேன். தெரியாதனமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே எங்க அம்மா எங்க அப்பா திட்டுவே. மேல்பதிர எக்ஸிங், மேல்பதிர எக்ஸிங். நீங்க என்ன சொல்லி திட்டுவீங்க? தெரியாம உங்கட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என் வாழ்க்கை பறி போயிருச்சு. வாழ்க்கை பறி போயிருச்சு. அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? கோவம் வந்தா சண்டை வரும்போது என்ன பேசுவீங்க? குட் ஃபார் நதிங், டெரிபிள். தமிழ்ல சொல்லுங்களே. இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன், தமிழ்ல சொல்லுங்க. I don't know. I just don't know what I'm still doing with you after 12 years of marriage. தமிழே வரலையே. ஓகே, அடுத்து. இதுவரைக்கும் ஒரு நான் திட்டினதே கிடையாது. திட்டணும்னு ஆனா ரொம்ப ஆசை எனக்கு. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? மனசுக்குள்ள நிறைய வாட்டி திட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் ஒரு நேர்ல திட்டினது கூட கிடையாது. ரொம்ப ஆசைதான். என் பர்சனாலிட்டிய பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சு. எப்படி திட்டுவீர்கள்? எல்லாம் என் தலையெழுத்து உன்னை கட்டிட்டு சீகழியவன். சரியான சுயநல பிசாசா இருக்க, எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? நீங்க? நான் என்ன சொல்லுவேன், உன்ன எல்லாம் திருத்தவே முடியாது. கெட் லாஸ்ட், அவ்வளவுதான். அடுத்த ரூம் போயிடுவோம், அங்கேயும் வருவாங்க. என்ன சொல்லி திட்டுவீர்கள் சண்டையின் போது? மைதா மாவு திட்டு. டேய், என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற? நீங்க என்ன சொல்லி திட்டுவீங்க? இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, இந்த பொண்டாட்டியே இப்படிதான்டான்னு மனசுக்குள்ளேயே திட்டுகிறது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இருந்தவே மாட்டீங்களா? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லணுமா அப்படின்னு? நல்லா பெத்து வளர்த்து வச்சிருக்காங்க. நீங்க? கோவம் வரும், ஆனா வராது. வரும், ஆனா வராது. வரும், ஆனா வராதா? கொஞ்சமா அறிவு இருக்கா? நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? அறிவு இருந்தா உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவேன். நான் திட்டுவேன். என்னன்னா வந்து எனக்கு கோவம் தான், எனக்கு எக்ஸ்டன் தான் திட்டுவேன். கம்பன் இருக்கா? இல்லாடி நான் திட்டுவேன், கூட்டாக மாட்டாங்க திட்டுவேன். எந்த விஷயமா இருந்தாலும் இது படிச்சிருக்கேன், இது கூட தெரியாதானா? இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தருவாளா? அப்படி போலீஸ் ட்ரைனிங்க்கு இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க. படிச்சிருக்கியே, படிக்கலையா? உனக்கு இது படிச்சது படிச்சிருந்தா யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. படிச்சது முட்டாள்தமா பண்றீங்க. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? சார், நீங்க ஒரு போலீஸ், நான் கேக்குறத சொல்லு. சொல்லு சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா?
நீங்க இருக்கிறதா இருந்தா இஷ்டம் இருந்தா இல்லன்னு உங்க அம்மா வீட்டு கிளம்புன்னு சொல்லுவேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா அவனுங்க எல்லாம் யாரு பக்கத்துல? டே அறிவு கட்ட நாயே. Emotional, damn it. பட் அது ரொம்ப சர்வசாதாரணமா எவ்ரி லைனுக்கு வரும். வரும். நீ என்ன பெரிய டாஷா, நீ என்ன பெரிய டாஷா அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படி செய்ய முடியும்? ஏ மாமா என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? கோவம் தான் நம்ம ஊர் பாசம் வந்துரு சார். ஆக்கங்கட்ட கூவ ஆக்கங்கட்ட கூவ இன்னும் போட. நான் உங்களே சொல்லல, என் பையன சொல்றேன், முடிஞ்சு போச்சு. சண்டையில மண்டை உடையுதோ இல்லையோ பொருள் உடையும். என்னென்ன பொருள் உடையுது சண்டையில்? இன்னைக்கு இருக்க வீட்டுல இதுவரைக்கும் 4 செல்போன் உடைச்சிருக்கேன். 4 செல்போன்? செல்போன் ஒரு பீச் கூட்டிட்டு போவாங்க. அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு கேளுங்க. எங்கங்க? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. என்ன பொருள் உடைய நீங்கள் கோவம் வந்தால்? நான் உடைக்க மாட்டேன் சார், அவர் தான் உடைப்பாரு. கிச்சன் ரூமுக்குள்ள போனா பாத்திரம் பண்ணாங்க ஏதாவது பறக்கும். வேற என்ன பொருள் பறக்கும்? அவர் வந்து மத்தவங்க பொருளை உடைப்பாரு, ஆனா அவர் வாங்கினது எதையும் உடைக்க மாட்டார், பத்திரமா வச்சுப்பாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். திங்ஸ்லாம் எதுவும் உடைக்க மாட்டோம். இல்ல அம்மாவோட அப்பாவை ரொம்ப கோவம் வந்ததுன்னா அவங்களை போய் ரெண்டு குத்து குத்துவேன் அவ்வளவுதான். எனக்கு கோவம் வரும்போது நின்ன இடத்துல டம்ளர் கீழே போடுவேன். அவர் என்னன்னு கேட்டா கூட கை தவறி விழுந்துருச்சு மாமான்னு சொல்லி முடிச்சிருவேன். அவர்களை கோபப்படுத்த வேண்டும் அல்லது சண்டை வர வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைற. பிடிக்கலைன்னு தெரிஞ்சே நான் வந்து உப்புமா அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு சட்னி செய்ய மாட்டேன். என்ன சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரிதுடா. சக்கரை தொட்டு சாப்பிட மாட்டாரு, ஆனா நான் சட்னி செய்ய மாட்டேன். சட்னி செய்ய மாட்டேன். ஆமா, இந்த வாரம் உப்புமா வாரம். உப்புமா வாரமா? கோவமா அந்த உப்புமா வலி எல்லி வாயில போட்டு எந்திரிச்சிருவாரு. ஏன் அப்படி லூசு மாதிரி செஞ்சுட்டு இருக்கா? லைட்டா தெரியும் நம்ம கக்க 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 கக்கன்னு இருக்கா. அவருக்கு பேப்பர் படிக்கிறப்போ பேசினாலே பிடிக்காது. எனக்கு அந்த டைம் மட்டும் தான் பேசணும்னு தோணும். அவருக்கு நான் செல்போன்ல பேசினா பிடிக்காது, அதாவது நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்தா பிடிக்கவே பிடிக்காது. அது ரெண்டும் நான் பண்ணுவேன். எந்த வார்த்தை சொன்னால் கோபம் வரும் உங்களை அறியாமல்? என் பர்சனாலிட்டிக்கு நீ மேட்சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க எது பார்த்தாலும். ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? என் அழகு என்ன, என் கலர் என்ன, நான் என்ன வேலை பாக்குறேன், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆயிடுத்து, பொறுப்பு இல்ல பொறுப்பு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணன், உங்களை பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
That hurts you. That hurts me. But genuine ave or porup illadavara? Yeah. என்னென்ன காரணங்களுக்காக பெரும்பாலும் சண்டை வருகிறது? ஃபினான்ஸ், ட்ரிங்க்ஸ். ஃபினான்ஸ், ட்ரிங்க்ஸ். ட்ரிங்க்ஸ். வெச்சாம்பார் ஆப் எனக்கு. ஃபினான்ஸ் தொடர்பா என்ன சண்டை வருது? டு பீ வெரி ஆனஸ்ட், இனி வரைக்கும் என் கணவரோட சம்பளம் எனக்கு தெரியாது. தெரியாது. தெரியாதா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இப்ப சொல்ல வைக்கலாம். ஆனாங்கற வார்த்தை கூட வாயில வராது. என்ன? ஆனா கூட சொல்ல மாட்டேன். இப்ப அம்மா சொல்றா. எல்லாத்தையும் அவங்க கிட்ட பர்டன் பண்ணினாக்க நமக்கு தான் தொந்தரவு. இல்லாட்டி அன்னெசரியா இட் will be yet another fight. பேசாம இருந்தா கூட அவர் ரொம்ப பேசுவார். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆன உடனே 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். எனக்கு வந்து சண்டை போட்டு பேசாம இருந்தவா எனக்கு வாழ்க்கையே அப்படியே இருண்ட மாதிரி. வாழ்க்கை நாடகமா, என் பொறுப்பு போய் கணக்கா. அஜிதா அவர்கள் சொன்ன விஷயத்திலிருந்து இதை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆண்களின் உலகத்தில் பெண் இருக்கிறாள், ஆனால் பெண்ணுக்கு ஆணை உலகமாயிருக்கிறாள். என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒருத்தர் இருந்தேன்.